ਸਿੰਘ ਦੀ ਕਿਸਮਤ 'ਚ ਲਿਖਿਆ ਸੀ ਕੈਨੇਡਾ ਜਾਣਾ, ਸੋ ਇਹਨਾਂ ਦਾ ਅੱਜ ਵੀਜ਼ਾ ਸਟੈਂਪ ਹੋ ਗਿਆ ਹੈ। ਵਧਾਈਆਂ ਜੀ ਬਹੁਤ ਬਹੁਤ। ਏਜੰਟ ਨੂੰ ਕੋਈ ਮਤਲਬ ਨਹੀਂ ਵੀ ਅਸੀਂ ਇਹਨੂੰ ਕੋਈ ਵਧੀਆ ਕੋਰਸ ਦਿਵਾਉਣਾ, ਏਜੰਟ ਨੂੰ ਮਤਲਬ ਹੁੰਦਾ ਸਿਰਫ ਆਪਣੇ ਪ੍ਰੋਫਿਟ ਨਾਲ। ਜਿਹੜੇ ਇਮੀਗ੍ਰੇਸ਼ਨ ਕੰਸਲਟੈਂਟ ਨੇ ਨਾ, ਉਹਨਾਂ ਨੇ ਵੀ ਕਾਲਜ ਖੋਲ੍ਹੇ ਨੇ ਪ੍ਰਾਈਵੇਟ। ਇੰਟਰਨੈਸ਼ਨਲ ਸਟੂਡੈਂਟਸ ਨੂੰ ਆਈ ਥਿੰਕ ਇੱਕ ਕੈਸ਼ ਕਾਉ ਹੀ ਰੈਫਰ ਕਰਦੇ ਆ। கனடாவில் உயர்கல்வி பயிலும் பல இந்திய மாணவர்கள் படித்து முடித்த பின்னர் வெற்றிகரமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்கள். அதே நேரம் பல இளைஞர்கள் போலி முகவர்கள் மற்றும் சில தனியார் கல்வி நிறுவனங்களின் வலையில் சிக்கிக் கொள்கின்றனர். சஹஜ்பிரீத் சிங் 2023 நவம்பர் மாதம் கனடாவுக்கு வந்தார். பஞ்சாபில் இருந்து கனடாவுக்கு செல்ல சுமார் 19 லட்சம் ரூபாயை சஹஜ்பிரீத் சிங் செலவு செய்துள்ளார். ஆனால் கடந்த 4 மாதங்களில் ஒரு முறை கூட அவர் கல்லூரிக்கு சென்றதில்லை. காலேஜ் கோயி நீ கே ஆஜ் இந்த மேரே கிளாஸ்மேட்ஸ் நே என்னோட கிளாஸ்மேட்ஸ் யாருமே காலேஜுக்கு போனது இல்ல. ஏனா அங்க எதுவுமே இல்ல. அங்க ஒரு பார்க்கிங் ஏரியா, அப்புறம் ரெண்டு ரூம் இருக்கு, அவ்வளவுதான். 2 மணி நேரம் நீடிக்கும் கிளாஸுக்கான ஆன்லைன் லிங்க் மட்டும் உங்களுக்கு வரும். யானே ஆகி ஹேகா 97% ஏ 97 மேரி परसेंटेज ஐ 97% हां जी तो காலேஜ் கி நீ வரி गए एक வரி भी नहीं। சிம்ரன் கடந்த 2023 மே மாதம் கனடாவுக்கு வந்தார். இந்த கல்லூரியில் சேருமாறு சிம்ரனை அவரது முகவர் அறிவுறுத்தியிருந்தார். இதே மோஸ்ட்லி இன்டர்நேஷனல் ஸ்டூடண்ட்ஸ் ஹி ஆன் தேயா. இங்குள்ள மாணவர்களில் பெரும்பாலானவங்க ஃபாரினர்ஸ். ஏஜென்ட்கள் எங்களை இந்த காலேஜில் அட்மிஷன் போட சொல்லி அறிவுறுத்தினாங்க. என்னோட வகுப்பில் இருக்க பல மாணவர்கள் இந்தியர்கள் தான். சொல்லப்போனால் 95% பேர் இந்தியர்கள் தான். என்னோட ஆஃபர் லெட்டரில் ரீஃபண்ட் பாலிசி பற்றி குறிப்பிட்டிருந்தாங்க. அதே சமயம் வகுப்பு கட்டணம் உயர்த்தப்படலாம்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நான் சேர்ந்த முதல் வாரத்திலேயே கட்டணம் உயர்த்தப்பட்டது. சுமன் ராய் கடந்த 2023 மே மாதம் கனடாவுக்கு வந்தார். மாணவர் விசாவில் இருக்கும் சுமன் தனது மனைவியுடன் கனடாவில் உள்ளார். அவரது வகுப்பிலும் பெரும்பாலான மாணவர்கள் வெளிநாட்டினர்தான். அவர்களில் 95% அதிகமானோர் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள். நாங்க இந்தியாவில் இருக்கும்போது என்னவெல்லாம் இதை பத்தி நினைச்சோமோ அதில் இருந்து நிறைய வித்தியாசம் இங்கே இருக்குது. வேலை வாய்ப்பு, வீடு தேடுறது போன்றதான சிரமங்கள் எதிர்பார்க்காத விஷயமா இருக்குது. எல்லாரும் கொண்டாடுறபடி கன்னடிய கல்வி முறையும் அப்படி ஒன்றும் சிறப்பாக இல்லை. கனடா வரணும்னு நான் எடுத்த முடிவு ஒரு அவசரத்தில் எடுத்துட்டோன்னு இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன். அரசாங்க புள்ளி விவரங்களின்படி 2023 கனடாவிற்கு வந்த சர்வதேச மாணவர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் இந்தியா மற்றும் சீனாவைச் சேர்ந்தவர்கள். 3வது இடத்தில் பிலிப்பைன்ஸைச் சேர்ந்த மாணவர்களும், 4வது இடத்தில் நைஜீரியாவைச் சேர்ந்தவர்களும் உள்ளனர். ஆனால் கடந்த ஓராண்டில் நேபாளத்தில் இருந்து கனடாவுக்கு வரும் மாணவர்களின் எண்ணிக்கையும் கிட்டத்தட்ட 3 மடங்காக அதிகரித்துள்ளது. கனடாவில் பல ஆண்டுகளாக பணியாற்றி வரும் வழக்கறிஞர் ஹர்மிந்தர் சிங் தில்லான் இது பற்றி பேசினார். இத்தே ஜெட பிரைவேட் காலேஜ் ஹிகே இங்கே சில காலேஜ் இருக்கு, அதுல படிச்சா எந்த ஒர்த்தும் கிடையாது. அதுக்கு பிறகு உங்களுக்கு எந்த வேலையும் கிடைக்காது. உண்மையில் இந்த மாதிரி காலேஜ் டிப்ளமா படித்தா உங்களை வச்சு ஃபன் பண்ணுவாங்க. சில காலேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மாலில் செட் பண்ணியிருப்பாங்க. சில இதில் ஒரு சிங்கிள் ரூம் தான் இருக்கும், ஆனால் மக்கள் இதுக்கு விசா எடுத்துட்டு வந்து படிக்கிறாங்க. ஐஆர்சிசி படி வெளிநாட்டு மாணவர்கள் மூலம் கனடா பொருளாதாரத்திற்கு ஆண்டுக்கு 20 பில்லியன் கனேடிய டாலர்கள் கிடைக்கிறது. ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்டும் ஹில் ஆக்கி அப்படின்னா லைசன்ஸ் யாருனாலும் கவர்மெண்ட் கிட்ட லைசன்ஸ் வாங்கி இங்கே காலேஜ் திறக்கலாம். கல்லூரிகளுக்கென பெரிய கேம்பஸ் எதுவும் கிடையாது. வெளிநாட்டு மாணவர்கள் விசா வாங்கி இங்கே வந்து படிக்கிறதும் ஒரு வகையில் வியாபாரமாக மாறிடுச்சு. சில கைட்லைன்ஸ் இருக்கலாம், ஆனால் யாரும் அதை பற்றி பெருசாக கவலைப்படுறதில்ல. இங்கே நிறைய கொள்ளையடிக்கிறாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் நீ கோயில் இதான் மத்தலப பூரா இக்க கிஸ்ம் தே லுட்டு மச்சி ஹோயிச்சு. ஒன்டாரியோ கனடா கா சப்சே படா ப்ரொவின்ஸ். கனடாவின் மிகப்பெரிய மாகாணமாக ஒன்டாரியோ கருதப்படுகிறது. ஒன்டாரியோவில் வெளிநாட்டு மாணவர்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். அரசின் புள்ளி விவரங்களின்படி ஒன்டாரியாவில் உள்ள அரசு கல்லூரிகளில் படிக்கும் கனேடிய மாணவர்களின் எண்ணிக்கை 15% குறைந்துள்ளது. அதே சமயம் இவற்றில் படிக்கும் இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை 342% அதிகரித்துள்ளது. தீப் ஹசரா 12 முன்பு மாணவர் விசாவில் கனடாவுக்கு வந்தார். அப்போதைய சூழ்நிலைக்கும் இன்றுள்ள சூழ்நிலைக்கும் நிறைய வித்தியாசம் இருப்பதாக அவர் கூறுகிறார். டெல்லி குஜராத்தில் இருந்து மாணவர்கள் வராங்க. இந்த மாணவர்களில் பெரும்பாலானோர் பட்டப்படிப்பு முடித்தவங்க, நல்ல கல்லூரிகளில் அவங்க சேர்றாங்க. அதே சமயம் 12 வகுப்பு முடித்தவங்களுக்கான டிப்ளமோ படிப்புகளும் இருக்கு.
இந்த டிப்ளமோக்களுக்கு மதிப்பு கிடையாது. இந்த நிறுவனங்கள் வெறும் பணம் பறிக்கும் மையங்களாக செயல்படுது. இந்த டிப்ளமோக்களை படிப்பது வீண் தான். வெளிநாட்டு மாணவர்களின் நிலைமை தங்களது நாட்டில் மோசமடைந்துள்ளது என்பதை கனடா அரசாங்கமும் ஒப்புக்கொள்கிறது. It's unacceptable that some private institutions have taken advantage of international students by operating under resourced campuses, lacking supports for students, and charging high tuition fees, all the while significantly increasing their intake of international students. சமீப ஆண்டுகளில் பல மாணவர்களிடம் நடைபெறும் மோசடி குறித்து இந்தியாவின் மத்திய மாநில அரசுகள் அவ்வப்போது எச்சரித்து வருகின்றன. பல்கலைக்கழகத்தின் நம்பகத்தன்மை குறித்து உறுதிப்படுத்திக் கொள்ளும்படி மாணவர்களுக்கு கடந்த 2022 ஆண்டு கனடாவில் உள்ள இந்திய தூதரகமும் அறிவுறுத்தியது. இந்த மோசடியில் சில கல்லூரிகள் மட்டுமின்றி முகவர்களும் இணைந்துள்ளனர். என்னோட ஓராண்டு கல்வி கட்டணத்தை டெபாசிட் செய்யறதா என்னுடைய ஏஜென்ட் சொன்னார். ஆஃபர் லெட்டரை பார்த்தப்போ அதுல $14,000 போட்டிருந்தது. என்னோட ஃபீஸை அவர் கட்டினதுக்கு அப்புறமா தான் எனக்கு விசா கிடைச்சது. இதுக்காக அவர் என்கிட்ட இருந்து 12.5 லட்சத்தை வாங்கினார். விசா கிடைச்சதும் எனக்கு தரப்பட்ட காலேஜ் போர்ட்டலில் நான் லாகின் பண்ணி பார்த்தப்போ காலேஜ் ஃபீஸாக $8,000 மட்டும்தான் கெட்டியிருக்கிறதா போட்டிருந்தது. சகஜ் பிரீத்தின் முகவரை தொடர்பு கொள்ள பிபிசி முயன்றது. ஆனால் அவர்கள் தரப்பிலிருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை. பெரும்பாலான சுரண்டலை இந்த இடைத்தரகர்கள் தான் செய்கிறாங்க. போலி ஆவணங்களை தயாரிக்கிறாங்க. மாணவர்கள் மற்றும் கல்லூரிகளுக்கு இடையில இடைத்தரகர்கள் அகற்றப்படாத வரைக்கும் இது முடிவுக்கே வராது. இந்த வீடியோக்கள் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் எடுக்கப்பட்டவை. அல்கோமா பல்கலைக்கழகம் ஒரே பாடத்தில் 130 மாணவர்களை தோல்வியடைய செய்திருப்பதாக மாணவர்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். அந்த மாணவர்கள் அனைவரும் வெளிநாட்டினர். அவர்களில் சிம்ரன்ஜித்தும் ஒருவர். இது தொடர்பா ப்ரொஃபசர் கிட்ட பேசிய போது அவர் எந்த பதிலும் சொல்லல. பின்னர் டீனை சந்தித்து பேசினேன். அவர் என்னை அப்பீல் செய்ய சொன்னார். ஆனால் அதற்கும் எந்த பதிலும் வரல. எங்களுக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? கனடாவின் குடியேற்ற அமைச்சர் மார்க் மில்லர் மாணவர்களுக்கு எதிரான மோசடிகளை தடுக்க சில நடவடிக்கைகளை மேற்கொண்டார். எந்த ஒரு கல்வி நிறுவனத்திடமிருந்தும் மாணவரை ஏற்றுக்கொள்ளும் அக்செப்டன்ஸ் லெட்டரை பெறுவதற்கு IRCC-யின் ஒப்புதலை பெறுவது கட்டாயமாக்கப்பட்டது. வரும் செப்டம்பர் மாதம் தொடங்கும் வகுப்புகளுக்கான அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள் எது என அறிந்து கொள்ளும் விதமாக ஒரு அடிப்படை கட்டமைப்பு உருவாக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையில் கனடா சென்றடைந்தது தொடர்பாக சகஜ்பிரீத் சிங் மகிழ்ச்சியில் தான் இருக்கிறார். அவருடைய படிப்பு குறித்து அவரிடம் கேட்டோம். லீடர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு தெரியுமா? எனக்கு தெரியாது. ஒரு நபரை ஹையர் பண்ணியிருக்கோம். அவர்கிட்ட டாபிக்க சொன்னா அசைன்மெண்ட் செஞ்சு அனுப்புவார். அதை அப்லோட் பண்ணிடுவோம். அதுக்காக அவர் பணம் வசூலிப்பாரா? ஆமா, ₹500 கொடுப்போம். இங்க என்ன நடக்குது? கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நீங்க என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க அல்லவா? நாங்க ஆன் பண்ணிட்டு அப்படியே விட்டுடுவோம். எப்போதும் இப்படிதான். அவங்க என்ன பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? அத பத்தி உங்களுக்கு அக்கறை இல்லையா? இல்ல.